குடும்பத்தோடு கொண்டாடி மகிழலாம் கபாபிஸ்தானின் அசத்தலான கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் விருந்து. ஈஸ்வரனோட தமிழ் மடங்குல தீபாவளிக்கு ஒரு பட்டாசு வெடிக்கும் எங்க காம்பினேஷன்ல. என்னன்னா, நிறையா சிம்பு பிரதர் பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நிறையா தெரியும். ஏன்னா வந்து எங்களை விட நிறையா ஃபாலோ பண்ணுறது நீங்கள் தான். சிம்பு பிரதர் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். மொத்தம் நாங்கள் ஒர்க் பண்ண 30 நாளில் ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது அது வந்து ரசிகர்களுக்காக மட்டும்தான் பேசினார். இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க இவங்களுக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னார். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ண அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவருக்கு கஷ்டம் அந்த 3 மாதம் கஷ்டப்பட்ட அந்த உழைப்பு, நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவர் முகத்தில் தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ எல்லாருமே வந்து ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினப்பாங்க. ஈஸ்வரன்லேருந்து இப்போ சொல்கிறேன், இந்தியாவிலேயே அதிகபட்சம் இன்னொரு 2 வருஷத்தில் இந்தியாவில் நம்பர் 1 ஆர்டிஸ்டாக சிம்பு பிரதர் வருவார். அவருக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவருக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஈஸ்வரன் இந்த ஆடியோலி ஃபங்க்ஷனை சொல்கிறேன், 200% நீங்கள் வந்து அமீர்கான் அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டீங்கன்னா டாப் 5 கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவ்வளோ திறமையான ஒரு நடிகன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 9 மாதம் குழந்தையாக இருக்கும்போது நடித்த ஒரே நடிகன், ஓகேங்களா. 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து ரஜினி சார் கமல் சார்க்கு அப்புறம் வேறு யாருக்குமே கிடையாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு கரெக்டான ஒரு வேலை, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் அவருடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த 2021. உங்களுக்கு எல்லாம் எப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும், இனிமேல் தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி மூணு ஃபெஸ்டிவல், 4 ஃபெஸ்டிவல் அப்படி சார், 4 ஃபெஸ்டிவலுக்கு சிம்பு பிரதர் படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவரு களத்தில் இறங்கிட்டாப்படி, உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்படி, கரெக்டான டீம் செட் ஆயிருக்கு அவரு. ஐ திங்க் இந்த வருஷமே வந்து 3 ப்ராஜெக்ட் 200% ரிலீஸ் ஆகும், அதில் என்னுடைய படம் 2 நினைக்கிறேன். ஈஸ்வரன் தீபாவளி கண்டிப்பாக வரும். என்னன்னா வந்து பாரதிராஜா சார் பேசும்போது 27 நாள் 32 நாள் படம் முடிச்சுட்டாங்க, அது சிம்பு பிரதரை வச்சுட்டு, சிம்பு பிரதரை வச்சதுனால தான் 32 நாள், வேற ஹீரோ வச்சா 55 நாள் ஆயிருக்கும். ஏன்னா சிங்கிள் ஒரு டேக், ஒன்மோ டேக் கிடையாது, 2 கேமரா இருக்கும், ஒன்மோ டேக் கிடையாது, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். நான் ஒர்க் பண்ண வந்து எவ்வளோ ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சிங்கிள் டேக் வாட் அபவுட் நெக்ஸ்ட், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஒன்மோர் கேட்டாதனே தவிர அவர் மிஸ்டேக் பண்ணி ஒன்மோர் போனதே கிடையாது. ஸோ சன்ரைஸ் கால் 5 o'clock ஆன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சூரு, அது எல்லாருமே வந்து நெகட்டிவாக சொன்னாங்க, சிம்பு வச்சு 30 நாள் அதுவும் நடக்கிறதா. ஏன், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பிரதர் நான் 9ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குவேன், சுற்றி இருக்க எவன் பேச்சையும் கேட்காதீங்க, நான் 9ஆம் தேதி வருவேன், இந்த படம் நடக்கும், என் பின்னாடி நீங்கள் நில்லுங்க, நீங்கள் மட்டும் நின்னா போதும் இந்த படம் வந்து ஷூட்டிங் நடக்கும். ப்ரொடியூசர் யாருன்னு கூட அப்போ கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ 10 டேஸ் முன்னாடி ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆச்சு, கடை கடன் வேலை நடந்துச்சு, இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து நிற்கிறோம். சிம்பு பிரதருக்கு இப்போ இருக்க எனர்ஜிக்கு கல்யாணத்தை பற்றி பேச வேணாம்ல, சரி விட்டுங்க. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட், நிறைய டைரக்டர் சொல்லிட்டாங்க, அவருக்கான ஸ்பேஸ், அவருக்கான பிளேஸ் வந்து யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய வே, அவர் எடுத்துட்டாரு அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டாருன்னா, அது வந்து ஒரு கதை சொன்னீங்க மகாபாரதத்துலேருந்து, அந்த கதையை நீங்கள் சொல்லணும் இப்போ ஸ்டேஜுக்கு வந்து, ஓகேங்களா. மொத்த பேர் ஓட விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அடிச்சுட்டு நிற்கும் போது வண்டி கிளப்படா, இப்போ கிளப்படா வண்டிய, எவன் வேணாம் நிற்கிறீங்களோ இவ்வளோதானே, சரி வாடா வாடா. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். இந்த இடத்துல அவருடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு வந்து அவருடைய வெற்றியை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அதே அளவுக்கு அவருடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கீங்க, இனிமேல் அது ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பிரதர், இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இன்னமும் சில டே 1லேருந்து இந்த படம் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது, இந்த படத்துடைய வெற்றி நான் நம்பினதை விட 200 மடங்கு நம்பினார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
நான் வந்து ஒரு படத்தை வந்து போட்டு அவரு ஹோம் தியேட்டர்ல போட்டேன், பிரதர் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துட்டே இருங்க பிரதர் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். தமன் பிரதர் ஒரு மியூசிக் டைரக்டரோட முக கடைசி வரைக்கும் மீட் பண்ணாமே பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான். கொரோனா நாங்கள் ஜூம் கால்லயே பார்த்து ஜூம் கால்லயே லிரிக் எழுதி டியூன் போட்டு எல்லாமே வந்து சிம்பு பிரதர் வந்து இடையில இருந்து எங்க ரெண்டு பேர்த்தையும் மேனேஜ் பண்ணி படத்துக்கு ஆடியோ லீஸ்க்காவது எப்படியாவது பார்த்தலான்னு பார்த்தா பார்க்க முடியல. சரி விடுங்க, அடுத்த படத்தில் பார்த்துருவோம். மேஜிக்கல் கேமராமேன் திரு சார், ஏன்னா அவருடைய அந்த ஸ்பீடு, அவருடைய ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணாலும் கேமராமேனுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த 35 days ஒரு படம் முடிக்கிறதுனா ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய கேமராமேன் திரு சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு படம் கொடுத்துருக்காரு. தென் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரிக் ரைட்டர் யுகபதி ஐயா, ஐயா மிஸ் பண்ணுறவங்கள குவாரண்டைனில் இருக்கிறதா சொன்னீங்க, ஸோ சீக்கிரமாக வாங்க படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஆண்டனி பிரதர், குண்டுபாய் மை ஸ்வீட் குண்டுபாய், ராஜீவன் ஆர்ட் டைரக்டர், சன் மாஸ்டர் தினேஷ், அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னென்னா நான் நிறைய பேர் சொல்லணும், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுமே குட்டி குழந்தைலேருந்து லக்ஷ்மி எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிதி அகர்வால் வந்து ஆன்ஸ்கின் பூமி படமாக இருந்தாலும் தியேட்டரில் வரப்போகிறது எங்கள் படம் தான். ஓகே, ஸோ நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம், ஓகேவா? ஸோ அந்த பெருமை எங்களே சேரும். ஸோ இப்போ நந்தி தான், ஏன்னா வந்து ஒரு 5 days முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன கேரக்டர் எதுனே தெரியல சார், சுசீந்திரன் சார் நான் வரேன் சார் அப்படின்ட்டு இம்மிடியட்டாக வந்து இந்த ப்ராஜெக்டில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த ப்ராஜெக்டுடைய நிறைய பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய கால் சீட்டாக இருக்கட்டும், நிறைய எல்லாமே வந்து இந்த படத்துக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலசுரன் பிரதர், காளி வெங்கட் பிரதர், முனிஷ்காந்த், ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குட்டீஸ்லாம் வந்திருக்காங்களே, ரெண்டு பேர் வந்திருக்காங்களா, சரி ஓகே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் அவங்க முன்னாடி பேசினதான், பாலாஜி சார் இல்லை அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பேசிட்டு இருக்கும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு 20 days ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு 15 days முன்னாடி பாலாஜி சார் இந்த ப்ராஜெக்டில் வந்தார், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் கட கட கடன் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ பிலீவ் பண்ணி எங்களை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், டே ஒன்று சொன்னேன் உங்களை நம்பி வரீங்க சார் அப்படின்னாரு, பொங்கலுக்கு வர முடியுமான்னு கேட்டார், பொங்கலுக்கு வர முடியும் சார், நான் ப்ராமிஸ் கொடுக்குறேன் சார், நான் என்னோடய ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே வந்து பெரிய ஆட்களை பற்றியே பேசுவாங்க. சிம்பு பிரதரோட 12 வருஷம் அஸ்டண்டாக இருந்த இலை எங்கே, இலை ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்க. இலை வந்திருக்காப்பியா, வரல, இலை வா, இலை 12 வருஷம் அவங்க அப்பா அம்மாவை விட அவங்க நண்பர்களை விட அதிகமாக கூட இருந்தது சிம்பு பிரதர், மாற்றி ரிமூவ் பண்ணுங்க. சிம்பு பிரதர் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவர் தான், அவருடைய அஸ்டண்டாக இருக்கட்டும் எல்லா வேலைகளுமே கூட இருந்து, ஏன்னா எதுக்கிற இவருனால இருந்ததான் இந்த ப்ராஜெக்டுடைய ஆரம்ப புள்ளி இவர் தான். ஸோ ஜெய் படத்துலேருந்து, ஜெய் படத்தில் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் அந்த ஃப்ரீ டைத்தில். ஸோ அந்த டயத்தில் வந்து ஷூட்டிங் முடிச்சு நேராக சிம்பு பிரதர்கிட்ட போய் என்ன சொன்னான்னு தெரியல, அடுத்து கடகடன்னு இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு ஒரு துர பேசினா அப்படி ப்ராஜெக்ட் பண்ண மாதிரின்னு கேட்ட அப்படி. ஸோ அப்படி தான் படம் ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்ஸ் இலை, ஸோ ரொம்ப நன்றி. டி கம்பெனி துரை, அப்புறம் வந்து சர் சர் ப்ளீஸ் சர்ப்பு மேலே வாங்க, சிம்பு பிரதருடைய ஃப்ரெண்டு சிம்பு பிரதர் கை தட்டார் சர்ப்புன்னு சொன்னேன், கவனிச்சிங்களா, வாங்க பிரதர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ப்ராஜெக்டுடைய இனிஷியல், இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் சிம்பு பிரதர்கிட்ட என் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச வச்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்தது காரணம் துரையும் சிம்பு சர்ப்பும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். டி கம்பெனி இப்போ நிறைய பேருக்கு தெரியும், தேவா பிரதர், தேவா பிரதர் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நன்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும், யாராவது விட்டுட்டுனான்னு தெரியல. ஸோ பிரதர் எல்லாரும் வெயிட்டிங் பிரதர், ஐ லவ் யூ பிரதர், வாங்க பிரதர். குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ கெபாபிஸ்தானின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் ட்ரீட், நான்வெஜ் காம்போ 299 மற்றும் வெஜ் காம்போ 849 ரூபாய் மட்டுமே.